ரெடிஃபுட்ஸ் .com தீபாவளிக்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கார்பரேட்டாக இருக்கிறீங்க இல்லை வந்து பல்காக ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குவான்டிட்டிலையும் சரி குவாலிட்டிலையும் சரி எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் வந்து உங்களுக்கு செஞ்சு அனுப்புகிறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்க. இந்தியாவில் இல்லாமல் 20 நாடுகளுக்கு வந்து பக்காவாக வந்து பேக் பண்ணி வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு பல்க் ஆர்டர்ஸ் ரெடி ஃபுட்ஸ் கூட பண்ணுங்கள். தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். பரியேறும் பெருமாள், உயர் சாதி தாழ்ந்த சாதி, ஒரே ஒரு ஷார்ட்டு, 2 டீ கிளாஸு. ஒரு டீயில் பார்த்திங்கன்னா அந்த பழைய டீ, அதாவது என்னென்னா பால் கலக்காத அந்த டீ இது, டிகாஷன். இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலோட டீ, 2 டம்ளர் அப்படி ஒரு இடத்துல நிற்கிது. அவ்வளோதான். ஜாதி எப்படி ஏறி வந்தது, இப்போ எங்கே நிற்கிது அப்படிங்கிறதுக்கு அதை விட ஒரு ஷார்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட ஜாதிக்கு வந்து டம்ளர்லேயே ஊற்ற மாட்டோம், தொட்டியில் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து தண்ணி டம்ளர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டுனா இந்த டம்ளர் கூட நீ குடிப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் டீலேயே வெரைட்டி வந்துருச்சு, இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ இனி அடுத்த பால் டீ அவங்க எப்போ குடிப்பாங்க அப்படிங்கிறது அது வந்து ஆண்டவனுக்கே தெரியும். அந்த வித்தியாசத்தை, அந்த இருக்கிற பிரச்சனையை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இங்கே மாரி செல்வராஜ் எங்கே ஜெயிக்கிறார் அப்படின்னு தெரியுங்களா? நான் ஒடுக்கப்பட்ட ஜாதி, அதங்காட்டிக்கு வந்து உயர் ஜாதி இருக்கிறவன், பூரா கேவலமானவன் அப்படின்லாம் அவர் கேரக்டர் வைக்கவே இல்லை. கதிரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு உயர் ஜாதிக்காரன் தான். டேய் ஜாதியை பார்த்தாடா பழகிறான் அப்படின்னு யோகி பாபு சொல்கிறப்ப அவர் உயர் ஜாதி தான், அங்கே வந்துடுறாங்க. கதிரை காதலிக்கிற பெண்ணுடைய அப்பா, அந்த பொண்ணு எல்லாமே உயர் ஜாதி தான். அந்த அப்பா ஒரு பேலன்ஸுக்கு வந்து தம்பி இப்படிப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு காட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான ரெண்டு தரப்பு நியாயங்களையும் இன்னும் வச்சிட்றாரு. இங்கே இந்த ஜாதி பிரச்சனையில் வந்து பெரிய தலைவலி என்ன தெரியுங்களாங்க, இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ஒரு 10-15% ஆட்கள் இவனுங்களுக்கு என்ன தெரியுங்களா, அந்த ஜாதி பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. அது ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருக்கட்டும் இல்லை மேலே இருக்கிறவங்களாகட்டும், இவனுங்களுக்கு அந்த ஜாதியை வச்சு என்ன மைலேஜ் வைக்கலாம், அதே மாதிரி அந்த ஜாதியை வச்சு என்ன பணம் பண்ணலாம், இல்லை இருக்கிற பணம் இருக்கிற சொத்தை வந்து இழக்காமல் என்னென்னலாம் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த 85% பேரை வச்சு பண்ணுறது தான் இன்றைக்கு அரசியலாக வந்து உருவெடுத்திருக்குது உலகம் எங்கும். அதை ரொம்ப அப்படி கண்ணாடி போட்டு காமிக்கிறார் மாரி செல்வராஜ். சூப்பர். அந்த அந்த நாய், அந்த ஒரு கேரக்டர், அந்த நாயின்னு சொல்ல முடியாது, அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் ஒன்று செய்யும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். கதிரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா லைஃப் டைமுக்கு அவருக்கு இதுக்கு மேலே ஒரு படம் நடிக்கலைனாலும் அவர் யாரும் வந்து ஒரு மோசம் சொல்ல மாட்டாங்க. அதற்கான விஷயங்களை அப்படியே இந்த படத்தில் வந்து டெலிவர் பண்ணிட்டார். அந்த கேரக்டராக, அதுவும் அந்த கதிரின் அப்பாவாக வருகிற ஒரு கேரக்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடியாக வந்து இருப்பார், ஒரு பெண் வேடம் விட்டு ஆடுகிற. இதில் நிறைய ரிவீல் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியாவது நீங்கள் படம் போய் பார்ப்பீங்களே. ஸோ பெண் வேடம் விட்டு நடிக்கிறவர் அவர். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மானவங்கப்படுத்திடுவாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பார். அப்போ கதிர் கோவப்பட்டுட்டு மானவங்கப்படுத்திட்டு அவன் போய் கொல்லாமடுறதில் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அம்மா சோகத்திலே சொல்லுவாங்க, இது மாதிரி எத்தனையோ தடவை வந்து நடந்திருக்குப்பா, அப்போல்லாம் என்ன அப்பா மனசையை விட்டுட்டார் அப்படின்ட்டு சொல்கிறப்ப தான் ஒரு ஜாதியவே ஒரு கலையவே இன்றைக்கி நம்ம சினிமா நடிகரை வந்து பயங்கரமாக கொண்டாடுறோம். அவனும் கலை கூத்தாடி தான், இந்த பக்கம் இருக்கிறவன் கூத்தாடி தான், ஆனால் அந்த கூத்தாடியை வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பரத்தை விட கீழ்நிலைக்கு வந்து இன்றைக்கி பார்த்து தூக்கி எறிகிற ஒரு சமூகமாகத்தான் நான் மாறியிருக்கிறோம். அதை இதை விட ஒரு சிறப்பாக எப்படி சொல்ல முடியும் தெரில. அங்கே மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 1000 பெரிய டைரக்டர்கள்லாம் மேலே போய் நிற்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டு பக்கம் இருக்கிற பிரச்சனையே ரெண்டு பக்கத்துக்கு சொல்யூஷன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ஈஸிங்க, ஆனால் இதுக்கான சொல்யூஷன் சொல்கிறது அப்படின்னு இருக்குல்ல, சொல்யூஷனை சொல்லாமல் அதை அப்படியே வந்து ஒரு ஒரு அப்படியே வந்து புள்ளி விட்டு இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது முடிவு இப்படி வரும் அப்படிங்கிற சொல்கிற இடத்துல மாரி செல்வராஜ் வந்து தேட்டரே வந்து அப்படியே பயங்கரமாக கைதட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து டைரக்டரும் இல்லை, இந்த மொத்த டீமும் வந்து போராளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு படத்தை யோசித்து எடுத்து வெளில கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நிறைய படத்தை பார்த்தானுங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் வரும், தேட்டரை மூடு இல்லாட்டி எதாவது பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு குரூப் கண்டிப்பாக கிளம்பும். இன்றைக்கி நாளைக்கு அப்படி கிளம்பிச்சுனால இந்த படத்துக்கு அதோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிளம்பணும், டென்ஷன் ஆகணும், ரெண்டு பக்கமே டென்ஷன் ஆகணும். என்னடா நம்ம ஜாதியை விட்டு தந்தது அப்படின்னு ஒடுக்கப்பட்ட ஜாதியை யூஸ் பண்ணி தின்னுட்டு இருக்கான் பாருங்க, அவன்லாம் டென்ஷன் ஆகணும். என்னடா அவன் ஒடுக்கப்பட்ட ஜாதிக்காரன் நம்மளையெல்லாம் வந்து பெருசாக வந்து பேசியிருக்கான், டேரக்டர் என்னடா பெரிய இவனா அப்படின்னு ஒருத்தன் வந்து மேல் இருக்கிறவன் 15% பேர் இருக்கான் பாரு, அவன் டென்ஷன் ஆகணும். இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் டென்ஷன் ஆக்கியே ஆகணும். அதற்கு கலையை ஒரு ஆயுதமாக மாரி செல்வராஜ் வந்து அப்படி சுற்றி ஒரு ஈட்டி, ஷார்ப்பாக ஒரு ஈட்டி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஈட்டி மாதிரி பண்ணி எடுத்துக்கொண்டு போய், ஓ ஜாதி பிரச்சனை இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கா வா அப்படின்னு சரக்குன்னு விட்டுருக்காரு. அங்கேயே நெஞ்சிலே போய் குத்துங்கடா, கத்திட்டு சாவுங்க அப்படின்னு கொண்டு போய் விட்டுருக்கார் மாரி செல்வராஜ். அதுதான் வெற்றி, அதுதான் ஆண்மைத்தனம். சினிமாவை இதுக்கு மேலே ஒரு சிறந்த ஒரு சமூக மாற்ற ஆயுதமாக எவனாலையும் யூஸ் பண்ண முடியாது.
அதற்கு இந்த மொத்த டீமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. கடைசி அசிஸ்டண்ட் வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் அண்ட் சோலை வந்து உள்ளே கொடுத்துருக்கீங்க. சந்தோஷ் நாராயணனுடைய இசை அப்படிங்கிறது வந்து அப்படி ஆடுது. அந்த லேண்ட்ஸ்கேப்பை கவர் பண்ணியிருக்கிற சினிமட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்துங்க ஒரு இளவன் இருக்கும், அப்படியே மேலே அந்த வறண்ட பூமியை வந்து காமிப்பார். அதே மாதிரி ஒரு கொலைகாரன் கேரக்டர் ஒன்று வருது. அந்த கொலைகாரன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் மிக கொடூரமான கொலைகாரன் அவனாக தான் இருக்கணும். அப்படி ஒரு கேரக்டர் டிசைனிங் வந்து பண்ணியிருக்காங்க, அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரியல் லைஃப் இன்சிடென்ட்லேருந்து நிறைய விஷயத்தை எடுத்திருக்காங்க. எவன் சம்மந்தப்பட்டிருக்கானா அவன்லாம் இந்த படத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், வெட்கி தலை உணிஞ்சு வெளில வருவான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த திரைப்படத்துடைய வெற்றி. பரியேறும் பெருமாள் அப்படிங்கிறது வந்து சமூக மாற்றத்திற்கான ஒரு வித்து. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இது எந்த ஒரு மெசேஜையும் வந்து ஃபோர்ஸாக சொல்லாமல் இருக்கிற பிரச்சனையை உண்மையாக அப்படி எடுத்து வச்சு மாறுங்கடா, திரும்பி தொலைங்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஓலம் இந்த படம். இது நான் கண்டிப்பாக மாற ட்ரை பண்ணுவேன். நான் முடிஞ்சளவுக்கு வந்து இந்த ஜாதியெல்லாம் பார்க்காம சமநிலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ட்ரை பண்ணுவேன். எனக்கு மேலே என்ன அமுத்திட்டு இருக்கா பாருங்க ஒரு குரூப்பு, அவன் மாறணும், மாற ட்ரை பண்ணணும். அதே மாதிரி எனக்கு கீழ் இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து ஒரு விடுதலை கிடைக்கணும். அவன் நினச்சதை பேச கதிர் ஒரு டைலாக் சொல்லுவார், உனக்கு என்னம்மா கொடுத்து வச்சவ நினச்சதுனால பேச முடியுது, நான் நினச்சதை பேசணும்னு நினச்சாலே எனக்கு வாய் கிழியுது அப்படின்ட்டு. அதுதான் உண்மையான நிலை, அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற யதார்த்தம். அதை வந்து வெளியில் நாம் எல்லாம் மூடி மறைச்சிருவோங்க, பெரிய ஜாதியில் வந்திருக்கிறோம் இல்லை வந்து பெரிய நிலப்பரப்பெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்குது இல்லை நம்ம ஜாதியோட கண்ட்ரோல் இருக்குன்னா கீழே இருக்கிறத தட்டி விட்டுருவோம். நிலப்பரப்பே இல்லாமல் வாழ்வதற்கு இடம் கூட இல்லாமல் வக்கில்லாமல் இருக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த வழியை படைத்ததற்கு நன்றி மாரி செல்வராஜ். தயவு செய்து உங்கள் குடும்பம், பிள்ளை, குட்டிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உக்காந்து இந்த படத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதோட வழி தெரியும். அந்த வழியை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி வழியை புரிஞ்சுக்குங்க. மனுஷம்தான், மனிதம்தான் முதல்ல இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. அதே மாதிரி சொல்கிறேன், ஒரு மெச்சூரான எந்த ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் சரி இந்த படத்தை போய் பாட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இதே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, காரி துப்புங்க, நான் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிறேங்க. யோகி பாபு, யோகி பாபுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து வழக்கமாக காமெடி இருக்குங்க, ஆனால் இதை காமெடியை தாண்டி ஒரு குணச்சித்திரமாக இதில் வந்து அவர் நடிச்சிருக்கிற நடிப்பு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அட்டகாசமான நடிப்பு. டே நீ எவ்வளோ கத்தனாலும் அவங்களுக்கு புரியாதுரா அப்படின்னு வந்து யோகி பாபு சொல்கிறப்போ அதில் இருக்கிற அந்த மெசேஜுடைய அழுத்தம், இந்த இவ்வளோ சீரியஸான படத்திற்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ப்ரீஸ் மாதிரி வந்து அங்கங்கே வந்து அந்த காமெடியை வந்து அப்படி தெளிச்சு விட்டு போன யோகி பாபுவுக்கும் இந்த நேரத்தில் வந்து சல்யூட் சொல்லிக்கிறேன். எல்லா கேரக்டர்ஸுமே சரிங்க போய் பாருங்கள். இது வந்து இப்படி ஒரு லைஃப் டைம் படம், இது மிஸ் பண்ணிடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு 100 மார்க்குகள் தருவேன். அதற்கு எல்லாம் தகுந்த ஒரு தரமான தமிழ் படம் இது. நீங்களும் போய் சினிபி.in வந்து ரேட் பண்ணலாம், இல்லாட்டி அவங்களோட iOS ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து இருக்குது, அங்கேயும் வந்து ரேட் பண்ணலாம். விமர்சனம் முடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டுகளாக தெரிவிங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.